ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சர்ஸ் பியூட்டி சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்லர் ஸ்டைல் ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து நேச்சர்ஸ் ப்ராண்டோட டீட்டர்ன் தெரப்பி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சன் டேன் ரிமூவ் ஆகணும் அப்புறம் ஸ்கின் லைட்னிங் ஆகணும் அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட் ஆகணுன்னா நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணிக்கலாம் இதில் வந்து கிரேப் சீடும் அப்புறம் பப்பாயா எஸ்ட்ராக்டும் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்தாலும் இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருந்தாலும் இல்லை ஆக்னி பிம்பிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ணிக்கலாம் இதில் அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது ப்ளீச்லாம் பண்ணுறதா இருந்தால் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரியும் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஃபேஷியல் ப்ரெஷ்ஷு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து வாஷ் கிளாத் எடுத்துருக்கிறேன் அப்புறம் வந்து ஃபேஸை கிளென்சிங் பண்ணுறதுக்காக ஆயுர் பிராண்டோட டீப்போர் கிளென்சிங் மில்க் எடுத்துருக்கிறேன் அப்புறம் சின்னதாக ஒரு பவுல் இது போதும் நம்ம இன்னைக்கு இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பப்பாளியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் நம்ம பப்பாளி யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து எப்பவும் ஹைட்ரேட்டாக இருக்கும் அப்புறம் சில பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து அன் ஸ்கின் டோனாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் ஃபேஷியல் பப்பாயா வச்சு பண்ணலாம் அடுத்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களும் இதை ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பிம்பிள்ஸில் சில பேர் கை வச்சு அதுவே ஒரு தழும்பாக மாதிரி இருக்கும் அவங்களும் இந்த பப்பாயா யூஸ் பண்ணலாம் அப்புறம் நம்ம ஃபேஸ் எப்போவும் பிரைட்டாக இருக்குன்னா நம்ம ஃபேஷியலில் பப்பாயா சேர்த்துக்கலாம் அடுத்து கிரேப் சீடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துர்லாம் இதில் நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் விட்டமின் சி அப்புறம் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்பவே லைட்னிங் ஆகும் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் கண்ணத்தில் சில பேருக்கு சின்ன குழி குழியாக இருக்கும் அந்த குழிகள்லாம் கூட மறைஞ்சு போகும் ட்ரை ஸ்கின் பீப்புளெலாம் இதை அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இது ரொம்பவே நேச்சுரல் ஆனது இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவும் ஸ்பான்ஞ்ச் வச்சு ஃபேஸை க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து கிளென்சிங் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் எப்போவும் மசாஜ் பண்ணுற மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணிக்கலாம் இவங்க ட்ரை ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா அது நம்ம கையில் கொஞ்சம் தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ வச்சுக்கிட்டு நம்ம மசாஜ் பண்ணணும் ரொம்ப ட்ரையாலாம் பண்ணக்கூடாது கிளன்சிங் எதுக்கு பண்ணணும்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் கிளன்சிங் பண்ணுறதுனால நம்ம போர்ஸ்லாம் நல்லா ஓப்பன் ஆகும் ஸ்கின்ல இருக்க டர்ட்லாம் சீக்கிரம் ரிமூவ் ஆகும் இப்போ நான் வந்து நேச்சர் பிராண்டோட டீடேன் தெரப்பி வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் இப்போ எப்பவும் போல் நம்ம ஃபேஷியல் ப்ரெஷ் வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ப்ளீச் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஹேரில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அப்படி கிடையாது ஹேரில் பட்டாலும் எதுவும் ஆகாது உங்களுக்கு நிறைய பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸ் அன்இவன் ஸ்கின் டோன் அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ட்ரை ஆக விட்டுடணும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் நிறைய தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணணும் வாய் ஓரத்துலலாம் சில பேருக்கு கருப்பு இருக்கும் அதனால் அந்த இடத்துல மசாஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் சீக்ஸ்லலாம் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம மசாஜ் பண்ணணும் அப்புறம் நெத்திலெலாம் சின்ன சின்ன பருக்கள்லாம் இருந்ததுன்னா நெத்தியில் மசாஜ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி கையில் வச்சுக்கிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம் சில பேருக்கு நெத்திலாம் பொட்டு வச்சு அதுவே ஒரு மாதிரி அச்சாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி புருவத்து மேலெல்லாம் ஈர்த்து ஈர்த்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அடுத்து இப்போ நான் வந்து வாஷ் கிளாத் வச்சு ஃபேஸில் க்ரீமை வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நேச்சர்ஸ் ப்ராண்ட் வந்து நேச்சர் ஷோரூம்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட கிடைக்கிது இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஸ்கின் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் வந்து டூ மந்த்தாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது அதனால் நான் உங்களுக்கு இதை வீடியோவாக போட்டிருக்கிறேன் இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பு நான் வந்து மாய்ஸ்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் எந்த ஃபேஷியல் பண்ணாலும் கடைசியாக நம்ம இந்த மாதிரி மாய்ஸ்சர் வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கணும் அப்போ தான் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் அடுத்து ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஹோம் ரெமெடி பார்த்து அதுக்கு நான் வந்து கடலை ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரவுஸ் வாட்டர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் போடுற மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம் கடலம் மாவு இயற்கையாகவே நம்ம சருமத்திற்கு ஒரு பொலிவையும் ஒரு நல்ல கலரையும் கொடுக்கும் அதிகமாக முகத்தில் எண்ணெய் சுரக்கிறதையும் கம்மி பண்ணும் அப்புறம் நம்மளோட அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் நம்மளோட சரும துவாரங்களில் உள்ள எண்ணெய் பசை அப்புறம் அழுக்குகள்லாம் நீங்கி நம்ம முகம் வந்து நல்லா பொழிவை தரும் அப்புறம் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டோனராக இருக்கும் ஸ்கின் எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வெறும் ரோஸ் வாட்டர் மட்டுமே போட்டுட்டு நம்ம ஃபேஸில் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின்னில் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது நம்ம ஸ்கின்னு நல்ல பொலிவோடு இருக்கும் பேக் போட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்